வணக்கம். ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு குடைபிடிப்பதற்கு கூட யாரும் ஆள் வரவில்லை. ஒரு சிறு பெண் பிள்ளை தானாக ஏறி வந்து யாருடைய தூண்டுதலும் இல்லாமல் அவர் பேசும்போது குடைபிடிக்கிறது. அவர் எனக்கு குடைபிடிக்க வேண்டாம் என்று அந்த பெண்ணை திருப்பி அனுப்புகிறார். உடன் இருக்கிற தோழர்களெல்லாம் அவருக்கு குடைபிடிக்க வேண்டாம், நீ இறங்கு என்று அந்த பிள்ளையை இறக்கி விடுகிறார்கள். இப்படியான நிகழ்வுகளெல்லாம் நடப்பது என்பது பொது உடைமை சார்ந்த சிந்தனைகளில் ஊறிய தோழர்களிடம் மட்டும்தான் இவற்றையெல்லாம் காண முடியும். அபூர்வமாக இருக்கிறது. மழை தூறுகிற ஒரு சூழலில் ஒரு கனத்த கூட்டம் திரண்டு லேசாக சலசலத்து மீண்டும் சுற்றுவட்டாரங்களிலே இருந்து மீண்டும் வந்து அமர்ந்து இந்த நிகழ்வுகளை பார்ப்பதென்பதும், இங்கே பேசிய பிள்ளை பேசிய பேச்செல்லாம் மிரட்டுகிறது திசா. அது கடவுள் அழுதால் கடவுள் கேட்குமா? அது கற்சலை அல்லவா? அழுதால் தாய் தந்தையர் கேட்பார்கள். ஆகையினால் அழாத கற்சிலையை எதற்கு அழுகிற தாய் தந்தையருக்கு உபமானமாக வைக்கிறீர்கள் என்று கேட்கத் தெரிகிற பிள்ளைகளெல்லாம் வளர்கிற இந்த கரம்பக்குடியில் பேசுகிற வாய்ப்பு கிடைத்ததற்கு உள்ளபடியே மகிழ்கிறேன். அறம் செய் என்று தலைப்பிட்டிருந்தார்கள். நமக்கு பொதுவாக இரண்டு மரபுகள் இருக்கின்றன இல்லையா? அறிவு மரபு என்பது ஒன்று, அறமரபு என்பது ஒன்று. அறிவு என்பது எண்ணுதல், யோசித்தல், சிந்தித்தல். அறம் என்பது செய்தல். நம்ம அறிவை கொண்டு எதற்காக யோசிக்கிறோம், எதற்காக சிந்திக்கிறோம்? எதையாவது செய்வதற்குத்தானே. ஆகினால் அறிவு என்பதே செய்வதற்கான துணைக்கருவிதான், அறம் செய்வதற்கான துணைக்கருவிதான். நம்ம இந்திய மெய்யியல் மரபில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற கருவிகளை எல்லாம் பட்டியலிடும்போது அறிகருவிகள் என்றும் செயல்கருவிகள் என்றும் அவற்றை பிரிப்பார்கள். ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள். அறிகருவிகள் என்பவை ஐந்து: கண், காது, மூக்கு, நாக்கு, செவி, தோல். இந்த ஐந்தும், இந்த ஐந்தின் வழியாகத்தான் நீங்கள் அறிவை பெறுவீர்கள். கண்களால் பார்ப்பீர்கள், காதுகளால் கேட்பீர்கள், மூக்கினால் முகர்வீர்கள், நாக்கினால் சுவைப்பீர்கள், தோலினால் தொட்டு உணர்வீர்கள். ஐந்தின் வழியாகவும் அறிவு வரும். செயற்கருவிகள் என்று ஐந்தை சொல்லுகிறார்கள், கர்மேந்திரியங்கள் என்று ஐந்தை சொல்லுகிறார்கள். கை, கால், வாய், பிறகு கருவாய் என்று சொல்லப்படுகிற இனக்குறி, பாலினக்குறி, பிறகு எருவாய் என்று சொல்லப்படுகிற குதம். இவை ஐந்தின் வழியாகத்தான் தொழில் செய்கிறோம். கையினால் கொடுக்கிறோம் அல்லது வாங்குகிறோம், காலினால் இடம்பெயர்கிறோம், வாயினால் பேசுகிறோம் உண்கிறோம், இனப்பெருக்க குறியினால் இனப்பெருக்கம் செய்கிறோம், மலவாயினால் மலங்கழிக்கிறோம். நாம் செய்கிற தொழில்கள் இவை ஐந்து தான். இப்படி செயல்கருவிகள், அறிகருவிகள் அப்படின்னு தான் பிரிக்கிறான். மரபும், அறியும் மரபும் செய்யும் மரபும் என்று இரண்டு மரபுகள் தான். இதில் இந்த செய்யும் மரபு தான் அறம். நீங்கள் எதையாவது ஒரு காரியத்தை செய்யும்போது தான் அறம் என்பதை பற்றிய பேச்சே அங்கே வரும். ஆனால் நீங்கள் செய்கிறது எதை வேணாலும் செஞ்சிட முடியுமா? நோக்கத்துக்கு நம்ம என்ன வேணாலும் செய்யலாமா? யோசித்து செய்ய வேண்டியிருக்கு இல்லையா? ஆகையினால் செய்வதற்கு துணைமையாக அறிவு என்பது வைக்கப்படும். நம்ம திருக்குறள் வந்து செஞ்சுக்கிட்டே இரு, செஞ்சுக்கிட்டே இரு, செயல் செய்து கொண்டே இரு, ஓய்வாக இருத்தல். நம்முடைய மரபில் ஒன்று சொல்லப்படுகிறது இல்லையா, சும்மா இருப்பதே சுகம் அப்படின்னு ஒன்று சொல்லுவான். பேசாமல் இரு, கையை காலை கட்டிக்கிட்டு சும்மா இரு என்று சொல்வார்கள். ஆனால் சும்மா இருப்பது என்பதை யாரும் பரிந்துரைப்பதே இல்லை. செயல் செய், செயல் செய் என்று திருக்குறள் மாதிரியான அறநூல்களெல்லாம் மீண்டும் மீண்டும் உங்களை செயலுக்கு தூண்டிக்கொண்டே இருக்கும். நம்ம எதையாவது செய்ய போய் தப்பும் தவறுமா செஞ்சிட்டோம்னா கோளாறாக போயிருமே அப்படின்லாம் நமக்கு தயக்கம் இருக்கும். அதனால் குற்றம் இல்லை. யோசித்து யோசித்து தெளிவாக செய்யக்கூடிய காரியங்களை செய்து கொண்டே இருங்கள் என்று திரும்ப திரும்ப செயலுக்கு தூண்டிக்கொண்டே இருப்பார்கள். அந்த செயலை செய்வதற்கு தான் அறிவு. நமக்கு சாதாரணமாக நம்ம செய்ய வேண்டியது என்ன வாழ்க்கையில் அப்படின்னா, நான்கு விஷயங்கள் சொல்லுவார்கள். அறம், பொருள், இன்பம், வீடு என்று நான்கு. நீங்கள் அறம் செய்ய வேண்டும், நல்லது செய்ய வேண்டும், பிறகு பொருள் சேர்க்க வேண்டும், பிறகு இன்பம் தேட வேண்டும், பிறகு விடுதலை பெற வேண்டும் என்ற இந்த நான்கு. இந்த நான்கையும் நீங்கள் தேடுவதற்கு துணையாக வைக்கப்படுவது அறிவு தான். இந்த நாலில் மூணு விஷயம் நீங்கள் வந்து உங்களுக்காக செய்து கொள்வது.
பொருள் என்பது உங்களுக்காக தேடிக்கொள்வது, இன்பம் என்பது உங்களுக்காக தேடிக்கொள்வது, விடுதலை என்பது உங்களுக்காக தேடிக்கொள்வது. இவற்றை நீங்கள் மற்றவர்களுக்காகவும் தேடலாம் என்றாலும் முதன்மையாக நாம் இவற்றை தேடுவது நமக்காகத்தான். நமக்காகத்தான் சம்பாதிக்கிறோம், நமக்காகத்தான் இன்பம் தேடுகிறோம், நமக்குத்தான் முதலில் விடுதலை தேடுகிறோம். ஆனால் அந்த அறம் இருக்குல்ல, அறத்தை நீங்கள் உங்களுக்கே செய்து கொள்ள முடியாது. அறம் செய்வது இன்னொருத்தருக்கு தான் செய்ய முடியும். இன்னொரு ஆள் உங்களுடைய வாழ்வுக்குள் வரும்போது தான், பிறரை சார்ந்த ஒரு வாழ்வை வாழும்போது தான், மற்றவர்கள் மத்தியில் வாழ்கிற ஒரு வாழ்வை நாம் நிகழ்த்தும் போது தான் அறம் என்பது வருகிறது. அப்போ அதுக்கு துணை அறிவு என்று வைக்கப்படுகிறது. இப்போ நம்ம சம்பாதிக்கிறதுக்கு அறிவு வேணும், இன்பத்தை தேடுறதுக்கு அறிவு வேணும், விடுதலையை தேடுறதுக்கு அறிவு வேணும், அறம் செய்கிறதுக்கு என்னங்க அறிவு? நமக்கே தெரியாதா நல்லது கெட்டதெல்லாம்? நமக்கு எப்படி தெரியும்? முன்னாடி இருக்கிறவங்கெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்கல்ல, இதை செஞ்சால் நல்லது, இதை செஞ்சால் கெட்டது, இது சரி இது தப்பு அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்கல்ல. ஆனால் நமக்கே தெரியாதா நல்லது இது கெட்டது இதுன்னு? இதுக்கு என்ன பெரிய அறிவு வேண்டியிருக்கு, இதுக்கு என்ன பெரிய யோசனை வேண்டியிருக்கு அப்படின்னா, நான் ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொல்கிறேன். ஒரு ரொம்ப பிரமாதமான புல்லாங்குழல், இந்த புல்லாங்குழல் எனக்கு வேணும் அப்படின்னு மூணு பேர் நிற்கிறாங்க. ஒரு பொம்பளை பிள்ளை அது சொல்லுது, எனக்கு தான் இந்த புல்லாங்குழலை பிரமாதமாக வாசிக்க தெரியும், வாசிக்க தெரிஞ்ச ஆளுக்கு தானே இந்த புல்லாங்குழலை நீங்கள் கொடுக்கணும், இல்லைன்னா இது பயன் இல்லாமல் போயிடும் இல்லையா, அதனால் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குது. அது நியாயம் அப்படின்னு தான் நமக்கும் தோணுது. அடுத்து நிற்கிற பையன் சொல்கிறான், நான் ரொம்ப ஏழை, எனக்கு விளையாட்டு சாமான் கூட கிடையாது, இந்த புல்லாங்குழலை கொடுத்தா எனக்கு வாசிக்க தெரியாது, இருந்தாலும் இந்த புல்லாங்குழலை நான் ஒரு விளையாட்டு பொருளாக பயன்படுத்திக்குவேன், தெரிஞ்ச வரைக்கும் ஊதிக்குவேன், எனக்கு விளையாடுறதுக்கான பொருளாக இது இருக்கும், ஒரு பரம ஏழைக்கு ஒரு பொருளை நீங்கள் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு அவன் கேட்குறான். அது நியாயமாக தான் இருக்குது. மூணாவது ஆள் சொல்லுது, இந்த புல்லாங்குழலை நான் தான் செஞ்சேன், அப்போ செஞ்ச எனக்கு தானே இந்த புல்லாங்குழலை நீங்கள் கொடுக்கணும், அதானே நியாயம், இதற்காக உழைத்தவன் நான் தானே, உழைத்த எனக்கு தானே இந்த புல்லாங்குழலை கொடுக்கணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். நீங்கள் இப்போ இதில் எது சரி எது நல்லது என்று தீர்மானம், யாருக்கு கொடுத்தா அது சரி, இதை எப்படி தீர்மானிக்கிறது? மூன்று பேரினுடைய கிளைமுமே, மூன்று பேரினுடைய கோரிக்கையிலையுமே ஒரு சின்ன நியாயம் இருக்குது. வாசிக்க தெரிஞ்ச எனக்கு கொடுக்கறது தானே நியாயம். ஆமாம், நான் ஒரு ஏழை, எனக்கு இதை கொடுக்கக்கூடாதா? ஆமாம், நான் தானே இதை செஞ்சேன், அப்போ எனக்கு கூடுதல் உரிமை இருக்கு இல்லையா இதில், எனக்கு கொடுக்கக்கூடாதா அப்படின்னா அதுக்கும் ஆமாம் அப்படின்னு தான் நமக்கு தோணுது. அப்போ எது சரி, எதை தீர்மானிப்பீங்க, யாருக்கு கொடுப்பீங்க? இதை கொடுக்குற பொறுப்பு உங்கள்கிட்ட வந்துச்சுன்னு வச்சுங்க, யாருக்கு இதை கொடுப்பீங்க அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லையா? அப்போ அதை தீர்மானிக்கிறதுக்கு அறிவு வேணும் இல்லையா? யோசிக்காமல் நல்லதையோ கெட்டதையோ நம்மால் செய்ய முடியாது இல்லையா? யோசிக்க வேண்டியிருக்கு, ஆகையினால் யோசிக்கணும். இன்னொரு நிகழ்வும் சொல்கிறேன். ஒரு சொத்து, அந்த சொத்துக்குரியவர் தாத்தா அந்த சொத்தை சேகரித்து வச்சிட்டார். சேகரித்து வச்சுட்டு அவருக்கு ரெண்டு மகங்க, மூத்த மகனுக்கு கண்ணு தெரியாது, பார்வை இல்லாதவன், ரெண்டாவது மகன் நல்ல சுள்ளாப்பான ஆள், அதனால் அந்த சொத்தை நிர்வகிக்கிற பொறுப்பை ரெண்டாவது மகன்கிட்ட கொடுக்குறாங்க. மூத்த மகனுக்கும் கல்யாணம் ஆச்சு பார்வை இல்லாதவனுக்கும், ரெண்டாவது மகனுக்கும் கல்யாணம் ஆச்சு, அவனுக்கும் புள்ள பிறந்துச்சு, இவனுக்கும் புள்ள பிறந்துச்சு, அவனுக்கு 100 புள்ள, இவனுக்கு 5 புள்ள. இந்த இளையவன் வந்து நல்ல சுள்ளாப்பான ஆள், அதை இந்த சொத்தை நல்லா நிர்வாகம் பண்ணால் திடுக்குன்னு செத்து போயிட்டான். செத்து போனதுக்கு பிறகு இந்த சொத்து மறுபடியும் யாருக்கிட்ட போகணும்? மூத்தவனுக்கு உரியது சொத்து, அந்த உரிமை அப்படின்னு தான் சொல்லப்படுது இந்த சமூகத்தில். மூத்தவன் பார்வை இல்லாதவன் அப்படிங்கிறதுனால இளையவனுக்கு கொடுக்கப்படுது அதனுடைய நிர்வாகம். இளையவன் செத்து போயிட்டான், இளையவனுக்கும் பிள்ளைகள் இருக்குது, மூத்தவனுக்கும் பிள்ளைகள் இருக்குது, இந்த சொத்து இப்போ யாருக்கு உரிமை? முதல்ல இளையவனுக்குன்னு சொன்னீங்க, இப்போ யாருக்கு உரிமை? மூத்தவனுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு பார்வை இருக்கிறது, எல்லா திறன்களும் இருக்கின்றன. அப்போ அவன் கிளைம் பண்ணுறான், எங்கள் அப்பனுக்கு வந்திருக்க வேண்டியது, நீங்கள் எங்கள் அப்பனுக்கு பார்வை இல்லைன்னு கொடுக்கலை, இப்போ எனக்கு தானே வரணும், எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறான். அவன் பேர் துரியோதனை. ஆனால் அதுக்கு ஒரு சண்டையை போட்டு இந்த கிருஷ்ணன் வந்து அதை தர்மனுக்கு வாங்கி கொடுத்துட்டார், தம்பி மகனுக்கு. அப்போ முதல் தடவை நீங்கள் சொன்னபோது அது நியாயம், பார்வை இல்லைன்னு சொன்னீங்க, ரெண்டாவது தடவையும் சொன்னீங்கன்னா இது என்ன நியாயம் அப்படின்னா, அந்த சொத்தை யாருக்கு கொடுக்கறது? கிருஷ்ணனுக்கு
தர்மனுக்கு கொடுக்கறது தான் நியாயம்னு தோணுது. இதே மாதிரி ஒரு கதை நம்ம ஊரில் நடந்திருக்கு. இப்போ இந்த பொன்னியின் செல்வன் காய்ச்சல் ஒன்று இருக்கிறது இல்லையா, அந்த காலகட்டத்தில் ராஜராஜ சோழன், அந்த சோழ நாடு, சோழ நாட்டினுடைய அரசனாக இருந்தவர் கண்டராதித்தர், கண்டராதித்தரனுடைய மகன் மதுராந்தகன் என்று பின்னால் உத்தம சோழன் என்று பெயர் பெற்ற மதுராந்தகன். கண்டராதித்தர் வந்து ஒரு சிவபக்தர், ஆகையினால் என்னுடைய மகன் சிவபக்தனாகவே வளரட்டும், அவனுக்கு நாட்டுரிமையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு அப்போ மகன் பிறக்கலை. ஆகையினால் தன்னுடைய தம்பி அரிஞ்சயனுடைய மகனாகிய சுந்தர சோழனுக்கு பட்டம் கட்டிட்டார். சுந்தர சோழன் அரசனாயிட்டான். சுந்தர சோழனுக்கு மூன்று மக்கள், ஆதித்த கரிகாலன், அருள்மொழிவர்ம, குந்தவை அப்படின்னு மூணு பேர். அந்த கண்டராதித்தருக்கு, சுந்தர சோழனுக்கு பட்டம் கட்டியதற்கு பிறகு கண்டராதித்தருக்கு ஒரு மகன் பிறக்கிறான், அவன் பேர் மதுராந்தகன். இப்போ அந்த மதுராந்தகன் என்ன கிளைம் பண்ணுறான், இது எங்கள் அப்பன் சொத்து, எங்கள் அப்பன் ஆண்டான், அவனுக்கு வாரிசு இல்லைங்கிறதுனால தம்பி மகனுக்கு பட்டம் கட்டினான், பட்டம் கட்டினதுக்கு பிறகு வாரிசாக நான் வந்துட்டேன் அப்படின்னா இந்த உரிமை எனக்கு தானே வரணும், நான் தானே மூத்த வழி, அப்போ எனக்கு தானே வரணும் அப்படின்னு அவன் கேட்குறான். இந்த ராஜராஜ சோழனா பின்னாடி வந்து அந்த அருள்மொழிவர்மன் சொன்னால், ஆமாம் உனக்கு தான் வரணும், உங்கள் அப்பா வழியில் வந்தது உரிமைப்படி அது உனக்கு தான், ஆகையினால் நீ தான் முதல் உரிமை, நீ எடுத்துக்க, உனக்கு போக மிச்சம் இருந்தால் அதுக்கப்புறம் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி காத்திருந்தான். 50-55 வயசில் அதுக்கப்புறம் அரசனாகிறான். ஒரே சம்பவம் தான், ஒரு நாட்டை ஆளும் உரிமை யாருக்கு அப்படிங்கிறது. அதில் வடக்க ஒரு முடிவெடுக்கிறான் கிருஷ்ணன், பகவத்கீதையினுடைய ஆசானாகிய கிருஷ்ணன் ஒரு முடிவெடுக்கிறான், தம்பி மகனுக்கு தான், ஏன்னா தர்மம் அவன் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறான். இங்கே அந்த உத்தம சோழன் அப்படிங்கிறவனுக்கு ஆள தெரியாது, அவனுக்கு ஆளுமை இல்லை என்றாலும் கூட நான் கூட இருந்து அந்த ஆட்சியை சரி செய்ய முடியும், நான் துணையாக இருந்து அதை ஒழுங்கு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ராஜராஜ சோழன் அந்த உரிமையை உத்தம சோழனுக்கு கொடுத்து, உத்தம சோழன் செத்து போனதுக்கு பிறகு தான் ராஜராஜ சோழன் பட்டத்துக்கு வர்றான். அப்போ ஒரே காரியம், இந்த பக்கம் ஒரு மாதிரியாக பார்க்கப்படுகிறது, அந்த பக்கம் ஒரு மாதிரியாக பார்க்கப்படுகிறது, இதை எப்படி நீங்கள் முடிவு செய்வீர்கள் அப்படின்னா, இதற்கு அறிவு கொண்டு சிந்தித்து நம்முடைய மரபுகள் வழியில் விட்டு கொடுக்குறதா அல்ல தட்டி பறிக்கிறதா என்பதையெல்லாம் அடிப்படையாக வைத்து தான் இவற்றிலே நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். ஆகையினால் நல்லவனாக இருக்கிறதுங்கிறது எளிதான காரியம் இல்லை. மாவேலின்னு ஒரு அரசன் இருந்தான் கேரளத்தில். அந்த மாவேலி அப்படிங்கிற அரசன் ஒரு பெரிய வேலியை, அந்த நாட்டுக்கே வேலி கட்டினது மாதிரியாக ஒரு ஆளுமையை ஏற்படுத்தி வச்சுருக்கான். அந்த அரசை தான் பறிக்கணும்னு இந்திரன் அப்படிங்கிறவன் விரும்புகிறான். இவன் அந்த மாவேலி ரொம்ப புகழ்பெற்றவனாக ஆகிக்கொண்டே இருக்கிறான், ஆகையினால் இந்த அரசை நான் பறிக்க வேண்டும் என்று கருதுகிறான். இவன் ரொம்ப சிறந்த ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கான் மாவேலி. அப்போ மாவேலிக்காக விஷ்ணு வந்து ஒரு அவதாரம் எடுத்து வர்றார், வாமனன் அப்படிங்கிற அவதாரம் எடுத்து வர்றார். குள்ளன் வந்து எனக்கு வேள்வி நடத்துவதற்கு 3 அடி மண் மட்டும் கொடுத்தா போதும், 3 அடி அகலத்துக்கு ஒரு சின்ன இடம் கொடுத்தீங்கன்னா நான் ஒரு வேள்வி நடத்துக்குவேன், நான் ஒரு வைதீகன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். இவன் 3 அடி தானே எடுத்துக்க அப்படின்னு சொன்னான். அவன் வளர்ந்தான், பெருசாக வளர்ந்தான், விஸ்வரூபம் எடுத்தான், 1 அடியால் நிலத்தை அளந்தான், 1 அடியால் வானத்தை அளந்தான். 3 அடி கொடுக்குறேன்னு சொன்னீங்க, 3வது அடிக்கு இடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டான். மாவேலிக்கு தான் ஏமாற்றப்பட்டோம் என்பது புரிந்தது, இருந்தாலும் கொடுத்த வாக்கு தவறக்கூடாது என்பதற்காக 3வது என் தலையில் வை அப்படின்னு சொன்னால் அவன் தலையில் வச்சான், அழுத்து நான் பாதாளத்துக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க, மாவேலி அழிஞ்சு போனான். பிறகு மாவேலியை ஒவ்வொரு ஆண்டும் வர வேண்டும் என்று அந்த மக்கள் வேண்டிக் கொண்டதன் பேரில் மாவேலி ஒவ்வொரு ஆண்டும் வந்தான் என்று சொல்லி அந்த திருவோணம் என்கிற அந்த திருவிழாவை மலையாளிகள் கொண்டாடுகிறார்கள். இப்போ இது இந்த அரசு யாருடையது, இந்த உரிமை யாருடையது? ஒருத்தன் எடுத்து ஆண்டுகிட்டு இருக்கான், சிறப்பாக செய்கிறான், இன்னொருத்தன் அதை தட்டி பறிக்கணும்னு விரும்புகிறான். தட்டி பறிக்க விரும்புகிறவனுக்கு துணையாக ஒருவர் வருகிறார், ஒரு அவதாரம் வருகிறது, வாமனன் என்கிற அவதாரம் வருகிறது, தட்டி பறித்து இவனுடையதை பிடுங்கி அவனிடம் கொடுக்கிறார்கள். இப்போ இது எது நியாயம் அப்படின்னா, சிந்திக்கிறதுக்கு நமக்கு அறிவில்லைன்னா இவற்றையெல்லாம் கருதி பார்க்க முடியாது. சிந்திப்பதற்கு சங்கடப்பட்டு விட்டு கொடுத்தோன்னா நமக்காக சிந்திக்கிறதுக்கு நமக்கு மேலே ஒருத்தன் வந்து ஏறி உட்காருவான். நீங்கள் உங்களால் ஒரு வேலையை செய்ய முடியல, தண்ணி இறைச்சி கொண்டு வர முடியல அப்படின்னா தண்ணி இறைச்சி கொண்டு வர்றதுக்கு ஆள் வருவான், அவன் உங்கள்கிட்ட கூலி மட்டும்தான் வாங்குவான்.
உங்களால் சமைக்க முடியலை அப்படின்னு சொன்னால் சமைக்கிறதுக்கு ஆள் வருவான், அவன் உங்கள்கிட்ட கூலி மட்டும்தான் வாங்குவான். உங்களால் சிந்திக்க முடியலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்காக சிந்திக்கிறதுக்கு ஒரு ஆள் வருவான், அவன் உங்கள்கிட்ட கூலி வாங்க மாட்டான், அவன் உங்கள் எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுருவான். அதனால் சிந்திக்கிறதுக்கு சங்கடப்பட்டு விட்டு கொடுத்தீங்கன்னா, வேலை பார்க்குறதுக்கு சங்கடப்பட்டு விட்டு கொடுங்க, வேற ஆள் வச்சுக்குங்க, கூலி கொடுங்க, அதெல்லாம் ஒன்றும் பெரிய குழப்பம் இல்லை. ஆனால் சிந்திக்கிறதுக்கு முடியலை, எனக்கு சங்கடமாக இருக்குது, எனக்கு பதிலாக யாராவது சிந்திக்கட்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சிக்கலாயிரும். நம்ம இந்த சிந்திக்கிற வேலை இருக்குல்ல, அது காங்க்ரீட்டாக உலகத்தில் நமக்கு தெரிகிற மாதிரி நடக்காது. நமக்கு அதை அந்த சிந்தனையை வேறு எங்கேருந்தோ கொண்டு வந்து நம்ம தலை மேலே வைப்பான். ஒரு டிரான்சண்டென்டல் இன்ஸ்டிடியூஷனலிசம் அப்படின்னு சொல்லுவான். அதை யார் பேரில் கொண்டு வந்து இறக்குவான், அவன் சொல்லுவான், உனக்கு தர்மம் எதுன்னு தெரியாது, அறம் எதுன்னு தெரியாது, உனக்கு நல்லது கெட்டது தெரியாது, நீ ஒரு அரியா பிள்ளை, உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் பாரு அப்படிமா. உனக்கு மட்டும் எப்படிரா தெரியும் அப்படின்னா, நான் புஸ்தகத்தில் படிச்சிருக்கேன் அப்படிமா. புஸ்தகம் ஏதுரா அப்படின்னா, அது கடவுள் படைத்த புஸ்தகம் அப்படிமா, கடவுளே வந்து போதிச்சாரு அப்படிம்பா. அப்போ அந்த புத்தகத்தின் பேரில் அறம்னா என்ன அப்படின்னு நமக்கு சொல்லுவான். கிருஷ்ண பரமாத்மா இறங்கி வந்தார், இறங்கி வந்து தர்மம்னா என்ன என்று போதிச்சாரு, அதைத்தான் நான் உனக்கு சொன்னேன், அதை நீ செய் அப்படின்னு நமக்கு சொல்லுவான். இப்போ நமக்கு கேள்வி என்ன அப்படின்னா, கடவுளுக்கு உடம்பு உண்டா? கடவுளை நம்ம யாராவது பார்த்துருக்கோமா? என்ன, நீங்கள் பார்க்குறது மாதிரியும் உங்களை நான் பார்க்குறது மாதிரியும் கடவுளை நம்மில் யாராவது பார்த்துருக்குறோமா அப்படின்னா, பார்த்ததில்லை. ஏன்னா அவருக்கு உடம்பு கிடையாது. இப்போ அறம்னா செயல் செய்கிறது, செயல் செய்யணும்னா கைகால் உடம்பு இதெல்லாம் வேணும். கைகால் உடம்பெல்லாம் கடவுளுக்கு கிடையாது. கைகால் உடம்பு இல்லாத கடவுள் அறம் செய்ய முடியாது. அறம் செய்ய முடியாத கடவுள் அறத்தை பற்றிய கருதுகோள்களை மட்டும் எப்படி போதிக்க முடியும்? அவருக்கு தான் அறம், அறத்துக்கும் அவருக்கும் தொடர்பே இல்லைன்னு ஆயிடுதே. அவர் அறத்திற்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார் இல்லையா? அவர் எப்படி சொல்லுவார் நீங்கள் என்ன அறம் செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்று? அப்போ அந்த கேள்வி நமக்கு வரும். வந்தால் அவன் என்ன சொல்லுவான், அதனால தான் அவர் அவதாரமாக கீழே இறங்கி வந்தார் அப்படிமா. எல்லா கடவுள்களும் அவதாரங்களாக கீழே இறங்கி வந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதையெல்லாம் சொல்லுகிறார்கள். அப்படி பகவத்கீதையில் அவர் சொல்கிற அந்த கருத்து என்ன அப்படின்னா, எப்போதெல்லாம் தர்மம் ஓய்ந்து அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்போதெல்லாம் நான் வருவேன், அவதாரமாக வருவேன், வந்து அதர்மத்தை ஒழித்து தர்மத்தை நிலைநாட்டுவேன், தீயவர்களை அழித்து நல்லவர்களை மேம்படுத்துவேன். அதுக்காகத்தான் துரியோதனனை ஒழித்து தர்மனை தூக்கி வச்சேன், அதுக்காகத்தான் மாவேலியை ஒழித்து இந்திரனை தூக்கி வச்சேன், இப்படித்தான் நான் அவதாரமாக வர்றேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போ இந்த இவர் சொல்கிற இந்த பகவத்கீதை இருக்குல்ல, இந்த பகவத்கீதையில் சொல்லப்படுற கருத்து என்ன, என்ன அறஞ்சொல்லுது அது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, நீங்கள் உங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய்யணும், கடமையிலிருந்து வழுவக்கூடாது, கெடுபடியாக அந்த கடமையை நீங்கள் செய்யணும். எனக்குள்ள கடமை என்ன அப்படின்னா, உங்களுடைய கடமை உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அது. எனக்கு என்ன விதித்தாங்க, என் கடமை என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் வர்ணம் என்னன்னு சொல்லணும். நான் வந்து பிராமண வர்ணம் அப்படின்னா அதற்கு என்ன கடமை என்று அந்த நூல் சொல்லும். நான் சத்திரிய வர்ணம் அப்படின்னு சொன்னால் அதற்கு என்ன, சாதியின் அடிப்படையில் வர்ணத்தின் அடிப்படையில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன செய்யக்கூடாதது என்ன அப்படின்னு சொல்லப்படும். அப்போ இந்த கடமையை நீங்கள் கொஞ்சம் கூட இந்த பக்கம் அந்த பக்கம் அசையாமல் கச்சிதமாக செய்ய வேண்டும் என்று பகவத்கீதை உங்களுக்கு சொல்லும். இப்போ இன்னொரு உதாரணத்தை அந்த இடத்துல கருதி பாருங்கள். ஒரு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், கல்லூரிக்கான கட்டணம் கட்டணும். அதை கட்டுவதற்கு இன்றைக்கு சாயங்காலம் 4 மணி தான் கடைசி நேரம். அந்த 4 மணிக்கு ஒரு உழைக்கும் தாய் வந்து ரொம்ப அவதி அவதியாக போய் வங்கியில் அந்த கட்டணத்தை கட்டுறதுக்காக போகிறா அப்படின்னு வச்சுங்க. வங்கியினுடைய நேரம் 4 மணிக்கு முடியுது. இந்த அம்மா சரியாக 4:01 உள்ளுக்குள்ளே போய் நுழைஞ்சு கேஷ் கவுண்டரை அடைக்க போகிற நேரத்தில் காசை உள்ளே கொடுக்குது. உள்ளே இருக்கிற ஆள் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. வாங்க முடியாது, 4 மணி வரைக்கும் தான், 4 மணியோடு வங்கி நேரம் முடிஞ்சு போச்சு, அதனால் நீங்கள் கொடுத்த காசை வாங்க முடியாது. இல்லைம்மா, என் பிள்ளைக்கு கல்லூரி கட்டணத்திற்காக கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்கலைன்னா அவனை கல்லூரியை விட்டு நீக்குவான், அவன் படிப்பு கெட்டு போயிடும், அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் அப்படின்னா முன்னாடியே வந்திருக்கணும், அவ்வளோ அக்கறை உள்ள ஆள்.
நான் கூலி வேலை செய்கிறவ கூலியை வாங்கிட்டு வந்து தானே கட்ட முடியும். ஆகையினால் வந்தேன். இன்னும் ஒரு மணித்துளி தானே, ஒரு நிமிஷத்தை தாட்டி உங்களால் அந்த காரியத்தை செய்ய முடியாதா அப்படின்னா செய்ய முடியாது. என்னுடைய கடமையை தான் நான் செய்வேன். என்னுடைய கடமை 4 மணி வரைக்கும் காசு வாங்குறது தான். 4:01 காசு வாங்குவது என்னுடைய கடமை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கடமையை செய்ய மறுக்கலாம். எதன் அடிப்படையில்? பகவத்கீதையினுடைய அடிப்படையில். ஏன்னா பகவத்கீதை என்ன சொல்லுது? உங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமையை கச்சிதமாக செய்யுங்கள், அதற்கு கூடுதலாகவும் செய்ய வேண்டாம், குறைவாகவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. நான் 4 மணி வரைக்கும் வாங்குறதுக்கு தயாராக இருந்தேன், நீ 4:01 வந்த, என்னால் வாங்க முடியாது, நான் எல்லாத்தையும் ஏற கட்டிட்டேன், வாங்க முடியாது, போயிட்டு வா அப்படின்னு சொன்னால் இதில் இந்த மனித குலைவே இல்லை, இல்லை மனித நெகிழ்ச்சியே இல்லை, இல்லை ஒரு 5 மணித்துளி அந்த பக்கம் இந்த பக்கம் முகந்திருப்பி பார்த்து முகத்தாட்சண்யம்னு ஒன்று இருக்குல்ல, முகத்தாட்சண்யம் கூட பார்க்காம அவ்வளவு கெடுபடியாக அந்த கடமையை செய்ய வேண்டுமா அப்படின்னா நம்ம சாதாரணமாக முகத்தாட்சண்யம் பார்த்துருவோம், சரி பரவாயில்ல அப்படின்னு வாங்கிடுவோம். இது எப்போ? நம்ம வந்து பேரேட்டில் கணக்கு எழுதி வரவு வச்சு பத்து எழுதிக்கிட்டு இருந்தது வரைக்கும் நம்ம அதை வாங்கிடுவோம். ஆனால் அப்போ என்ன பண்ணால், நீங்கள் முகத்தாட்சண்யம்லாம் பார்ப்பீங்கங்கிறதுனால என்ன செஞ்சான்னா எல்லாத்தையும் கணினிமயமாக்கிட்டான். எல்லாமே கணிமயமான பிறகு கணி வந்து சரியாக 4 மணிக்கு முடிஞ்சு போயிடும். அதற்கு பிறகு பணம் வாங்கி வரவு வைக்க அது இடம் கொடுக்காது. நீங்கள் கம்ப்யூட்டர்கிட்ட போய் நியாயமெல்லாம் பேச முடியாது. நீங்கள் இந்த ஏழைத்தாய் போய் சொல்லுகிற நியாயத்தை ஒரு மனிதனால் உணர முடியும், ஒரு கணிப்பொறியினால் உணர முடியாது. அது ஒரு எந்திரம், அதனால் அதற்கு மனித பண்புகளெல்லாம் தெரியாது. அப்போ இப்படி கடமையை கச்சிதமாக செய்வதற்கு மனிதர்களை இயந்திரங்களாக்குவது, மனிதர்கள் இயந்திரமாக முடியாவிட்டால் இயந்திரங்களையே அந்த இடத்தில் கொண்டு வந்து வைத்து விடுவது என்று அமைகிற இந்த அமைப்பு இருக்குல்ல, இது ரொம்ப மோசமானது இல்லையா? நீங்கள் ஒரு சின்ன நெகிழ்ச்சி கூட உங்களுக்கு இருக்காது அப்படின்னா அப்புறம் எப்படி இந்த உலகத்தை நடத்துறது அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லையா? நீங்கள் அவன் சொல்கிற அறநிலைப்படி நீங்கள் தப்பு எதுவும் செய்யலை. நான் 4 மணி வரைக்கும் வாங்குறதுக்கு தயாராக இருந்தேங்க, 4 மணி வரைக்கும் வரல, இதில் எந்த தப்பு என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். 4:01 அவர்கள் வந்தது அவர்களுடைய பிழை, அதில் என் பிழை என்ன இருக்கிறது? நான் சரியாகத்தான் இருந்தேன், நான் என்னுடைய கடமையை கச்சிதமாகத்தான் செய்வதற்கு அணியமாக இருந்தேன் என்று நீங்கள் உங்களுடைய வாதத்தை பேசலாம். ஆனால் அது நியாயமா? அது அறமா? அப்படி பேசுறது சட்டம் பேசுறது அறமா? அதில் மனித பண்பு ஏதாவது இருக்கா? இயந்திரமயமாக்கலை எதிர்க்கிறோம் இல்லையா? இயந்திரமயமாக்கலை எதிர்ப்பது அது எளிது தானேங்க, அது சௌகரியம் தானே. ஒரு இயந்திரம் இருக்கு, ஒரு கருவி இருக்குன்னா அது மனிதனுடைய வேலை பழுவை குறைக்கிறது, அது நல்லது தானே? அப்படின்னா நல்லது தான், அந்த அடிப்படையில் அதை ஆதரிக்க வேண்டியதுதான். ஆனால் இயந்திரங்கள் எல்லா இடத்தையும் ஆக்கிரமித்து இயந்திரங்களின் வழியாகவே எல்லா காரியங்களும் செய்யப்படும் என்கிற நிலை உருவாகுமானால் அப்போ அந்த மனித பண்புகள் என்ன ஆகும்? இந்த நியாயங்கள், மனித நியாயங்கள் எல்லாம் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் சிக்கல். அன்பு அப்படிங்கிறது முதன்மையானது இல்லையா? அன்பெல்லாம் இல்லாத ஒரு மிஷின்கிட்ட போய் நீங்கள் என்ன பேசுவீங்க, எதை நிறுவுவீங்க? அப்போ அறம்ங்கிறது கச்சிதமாக இறுக்கமாக இருக்கிறது இல்லை, அப்படி தான் இருப்பேன், எனக்கு சொல்லப்பட்ட விதிமுறையின்படி நான் கச்சிதமாக இருப்பேன், இறுக்கமாக இருப்பேன் அப்படிங்கிறது இல்லை. அறம்ங்கிறது இறுக்கமாக இருக்கிறது இல்லை, இளக்கமாக இருப்பது, நெகிழ்ச்சியாக இருப்பது, இணக்கமாக இருப்பது. ஆனால் அந்த நெகிழ்ச்சிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கெல்லாம் நமக்கு இப்போ தயக்கமாக இருக்கு. ஏன்னா நெகிழ்ச்சிங்கிறத இப்போ ஒரு மசோதா நிறைவேற்றத்தில் நம்ம தமிழ்நாட்டு அரசில் அதை பயன்படுத்தினாங்க. ஒவ்வொரு தொழிலாளரும் 12 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்று ஒரு மசோதா ஒன்று கொண்டு வரப்பட்டது. இந்த மசோதா கொண்டு வரப்பட்டதனுடைய நியாயம் கேள்வி கேட்கப்பட்ட போது அமைச்சர் அதற்கு சொன்ன விளக்கம் என்ன அப்படின்னா, வெளிநாட்டு நிறுவனங்கள் எல்லாம் இங்கே தொழில் செய்வதற்காக வருகின்றன, தொழில் செய்வதற்கு வரும்போது இங்கே இருக்கிற தொழிலாளர் நடைமுறைகள் விதிமுறைகள் எல்லாம் மிகவும் இறுக்கமாக இருப்பதால் கொஞ்சம் நெகிழ்ச்சி வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டதால் அந்த இறுக்கத்தை நெகிழ்த்துவதற்காக இந்த புதிய மசோதாவை 12 மணி நேர வேலை மசோதாவை கொண்டு வருகிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். ஃப்ளெக்சிபிளைசேஷன் அப்படின்னு சொல்கிறான், ஒரு புதிய நியோ லிபரலிசம் என்று சொல்லப்படுகிற அந்த புதிய கட்டறுப்பு வாதத்தில் ஏற்கனவே இருக்கிற இறுக்கங்களை எல்லாம் தளர்த்துங்கள், இணக்கமாக்குங்கள், நெகிழ்த்துங்கள் அப்படின்னு சொல்கிறான். அந்த நெகிழ்ச்சி இல்லை நம்ம சொல்கிறது.
இணக்கமாக இருப்பதென்பதும் நெகிழ்ச்சியாக இருப்பதென்பதும் இலக்கமாக இருப்பதென்பதும் எங்கே செய்ய வேண்டும் எங்கே செய்யக்கூடாது என்று தெரிய வேண்டும். அதற்கு அறிவு வேண்டும். அறத்திற்கு துணை அறிவு, அறத்திற்கு துணை அறிவு. யோசிச்சு செய்யணும், யோசிச்சு செய்யணும் அப்படின்னு சொல்றது எதுக்காகனா, யாருக்கிட்ட இலக்கமாக இருக்கணும், யாருக்கிட்ட நெகிழ்ச்சி காட்டணும், யாருக்கிட்ட இறுக்கமாக இருக்கணும், எந்த காரியத்திற்கு நெகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், எந்த காரியத்திற்கு இறுக்கமாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் நமக்கு தெரிய வேண்டும் இல்லையா? அதற்கு யோசிக்க வேண்டும் இல்லையா? யோசனை இல்லாமல் ஒரு காரியத்தை செய்தால் எல்லாரும் முரண்டு பிடித்து எதிர்முட்டுகிறார்கள் என்ற பிறகு நாம் காட்டிய நெகிழ்ச்சி சரியில்லை என்று அதை பின்வாங்கி கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்டது இல்லையா? அப்போ நெகிழ்ச்சியை எங்கே, அறம் சார்ந்த விஷயங்களில், மனிதர்கள் சார்ந்த விஷயங்களில் தான் நெகிழ்ச்சி காட்டப்பட வேண்டுமே ஒழிய நிறுவனங்கள் சார்ந்த நடைமுறைகளில் நெகிழ்ச்சி காட்டப்பட வேண்டியதில்லை. அப்போ இவற்றையெல்லாம் சிந்திப்பதற்கு அறிவு இல்லை அப்படின்னா நமக்கு அறம்னா என்னன்னு தெரியாமல் போயிடும். ஒரு வெள்ளைக்கார நீதிபதி ஒருவன் இருந்தான். இந்த வெள்ளைக்கார நீதிபதி வந்து புதிதாக இந்தியா அப்போது வெள்ளைக்காரர்களுக்கு அடிமையாக இருந்தது, இந்தியாவிற்கு கவர்னர் ஜெனரலாக வரப்போகிற ஒரு புதிய ஆளுக்கு அந்த வெள்ளைக்கார நீதிபதி ஒரு அறிவுரை சொன்னான். நீ நீதி என்று எதை கருதுகிறாயோ அதை செய்வதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய், கவலையப்படாதே. ஆனால் இது ஏன் நீதி, இது நீதி என்று நான் கருதியதற்கான காரணங்கள் இவை என்று மட்டும் தயவு செய்து சொல்லிவிடாதே, ஏனென்றால் நீ சொல்லுகிற காரணங்கள் எப்போதும் பிழையாகத்தான் இருக்கும் என்று சொல்லுகிறான். அவன் சொல்றதனுடைய சாராம்சம் என்ன, நேரடியாக சொல்கிறேன், நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ செய், அதுதான் நீதி. இது காரண காரியம்லாம் தேடாத, செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. எவன் கேட்டாலும் நீ அதுக்கு பதில் சொல்ல தேவையில்லை, நீ செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு அப்படின்னு அவன் அந்த கவர்னருக்கு அறிவுரை சொல்கிறான். எப்போவுமே கவர்னர்களுக்கு இந்த மாதிரி தான் அறிவுரைகள் சொல்லி அனுப்புவாங்க இவ்வளோருக்கு, எல்லா கவர்னர்களுக்குமே. நீ என்ன நினைக்கிறியோ செய், நீ செய்ய நினைக்கிறது தான் நீதி, நீ இதுக்கு எவனுக்கும் விளக்கம் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க இவளுக்கு. வெள்ளக்காரன் காலத்திலேருந்து கவர்னர்களுக்கு இப்படி சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இவன் இந்த வெள்ளக்காரன் காலத்தில் மேற்கு வங்காளத்தில் சதி அப்படின்னு ஒரு காரியம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. சதினா புருஷன் செத்து போயிட்டான்னா பொண்டாட்டியும் சேர்ந்து தீ குளித்து செத்து போயிடுது. புருஷனுடைய புணத்தை எரிக்கும்போது அந்த புணத்தோடு சேர்ந்து பொண்டாட்டியும் அந்த சிதையில் ஏறி தானும் செத்து போயிடுறது. ஏன் அப்படி சாகணும் அப்படின்னா அப்படி சொல்லப்பட்டிருக்கு, முன்னோர்கள் சொல்லுகிறார்கள். நம்முடைய மத அறம் அப்படி சொல்லுகிறது, நம்முடைய அறநூல்கள் அப்படி சொல்லு. அறநூல்கள்னா திருக்குறள் சொல்லலை, நம்முடைய ஊரில் அந்த பழக்கம் ஒன்றும் பெரிதாக கிடையாது. வடநூல் மரபில், வைதீக மரபில் அப்படி சொல்லப்படுகிறது. மனு தர்ம சாஸ்திரம் மாதிரியான நூல்களில் அப்படி சொல்லப்படுது. ஒரு கணவன் செத்து போயிட்டானா அப்போ பொண்டாட்டிக்கு வேறு எந்த வாழ்வுமே இல்லை, அவள் வாழ்ந்து என்ன பயன், அதனால் அவளும் சேர்ந்து செத்து போயிடலாம். எப்படி சாகிறது, புருஷனை புதைச்சா அவளையும் சேர்த்து உள்ளுக்குள்ளே வச்சு புதைச்சிருங்க. அதை எப்படி புதைக்கிறது, புருஷனை குழிக்குள்ளே இறக்கி வச்சுட்டு குழிக்குள்ளே பொண்டாட்டியும் இறக்கி நிற்க வச்சுருவான். நிற்க வைக்கும்போது காதுலையும் மூக்குலையும் வாயிலையும் களிமண் உருண்டைகளை போட்டு அடைச்சிடுவான். அடைச்சிட்டு அவளை குழிக்குள்ளே இறக்கி அதுக்கப்புறம் மகங்கையில் மூணு பிடி மண்ணை அள்ளி போடுறாப்பா அப்படின்னு சொல்லி மூணு பிடி மண்ணை அள்ளி போட்டு குழியை நிரப்பி மூடிடுவாங்க. இது குழிக்குள்ளே இறக்கிறது. அல்லது சிதையில் ஏற்றி எரிச்சிடுறது. எரிக்கும்போது அந்த பிள்ளை கதறிக்கிட்டு வெளியில் வந்துடும் இல்லையா, தீச்சூடு தாங்காமல். அதனால் என்ன பண்ணுவாங்க, அந்த பணத்தோடு சேர்த்து அந்த பிள்ளையும் கட்டிடுவாங்க, கட்டி வச்சு கொளுத்திடுவான். இதுக்கு பேர் சதி. இதை இந்த மதத்தினுடைய அறம் ஆதரிக்கிறது, அதுதான் முன்வைக்கிறது, இதை செய் அப்படின்னு சொல்லுது. இதை ஏன்டா நான் செய்யணும் அப்படின்னு யாரும் கேள்வி கேட்கலை. ஏனென்றால் பெண்களுக்கு கல்வியறிவு வழங்கப்படவில்லை. பெண்கள் சமூகத்தினுடைய ஆதிக்கத்தில், குடும்பத்தினுடைய ஆதிக்கத்தில் இருந்தார்கள். ஆகையினால் அவர்களுக்கு சொந்தமாக சிந்திக்கிற பழக்கம் இல்லை. அவர்களுக்கு கருத்தேற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது, இதை செய்தால்தான் நீ பத்தினி, இல்லை என்றால் உன்னை வேசி என்று சொல்லுவார்கள். பிறகு நீ வாழக்கூடிய வாழ்க்கையை எண்ணிப்பார், நீ வந்து ரொம்ப அற்பமான வாழ்க்கை தான் வாழணும், நீ வந்து பாயில் படுக்கக்கூடாது, அதை செய்ய ரொம்ப கொடுமையான வாழ்க்கை, புருஷன் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை. அதனால் புருஷன் செத்து போயிட்டானா உனக்கு வாழ்க்கை கிடையாது. நீ வந்து புருஷனோடு சேர்ந்து சிதையில் ஏறி தீக்குளிச்சு செத்து போனீங்கன்னா உன்னுடைய குடும்பம், உன்னுடைய சொந்தக்காரர்கள், உன்னுடைய சாதி ஒட்டு மொத்தமாக முன்னாடி ஏழு தலைமுறை, பின்னாடி ஏழு தலைமுறை எல்லா பயிலும் சொர்க்கத்துக்கு போயிடுவான், நீயும் சொர்க்கத்துக்கு போயிடுவ. நீ சதி மாதா அப்படிங்கிற கடவுளாக ஆயிடுவ. நீ கடவுளாக ஆகணுமா,
இல்லை விதவையாக இருந்து இந்த உலகத்தில் இழுபட்டு சாகணுமா, நீ ஏன் தீர்மானிச்சுக்க அப்படின்னு இப்படி கருத்தேற்றி கருத்தேற்றி கடைசியில் அந்த பொண்ணு நான் வந்து தெய்வமாகவே ஆயிடுறேங்க, நான் சொர்க்கத்துக்கே போயிருக்கேன் அப்படின்னு தானே ஒப்புக்கொள்கிற நிலைக்கு கொண்டு வந்து அவளை வந்து புருஷன் சாகும்போது சிதையில் வச்சு எரிச்சிருவான். எரிக்கும்போது அந்த பொண்ணு எந்திரிச்சு ஓடியாந்துரும்னு இந்த பயல்களுக்கும் தெரியும், அதனால தான் கட்டி போட்டு எரிக்கிறான். இல்லைன்னா சும்மாவே உட்கார்ந்து நீ ஏன் எரிஞ்சு செத்து போயிருமா அப்படின்னு சொல்லி விடலாம்ல, அப்படி விடுறதில்ல, கட்டி போட்டு தான் எரிப்பான். அப்போ இந்த பழக்கம் வந்து வங்காளத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்குது. வங்காளத்தில் தீவிரமாக இருக்கிற இந்த பழக்கத்தை சில வெள்ளை அதிகாரிகள் இது என்ன பழக்கம், இதை தடை செய்ய வேண்டும் என்று சொல்ல தொடங்குகிறார்கள். அப்போ அவங்க இதை நியாயப்படுத்தணும்ல, நியாயப்படுத்தும் போது இவன் என்ன சொல்கிறான் அந்த தர்மசாஸ்திரங்களில் அப்படின்னா, இந்த பெண்களெல்லாம் சாதாரணமான பெண்கள் இல்லை, இவர்கள் தீயை தின்றவர்கள் அப்படின்னு சொல்கிறான். தீயை தின்றவர்களாம், டேய் நியாயமாக நீ என்ன சொல்லணும், இவர்களையெல்லாம் தீ தின்றது அப்படின்னு தானே சொல்லணும், தீ தானே இந்த பெண்களை திங்கிது. ஆனால் இவன் எப்படி அதை கட்டமைக்கிறான் அப்படின்னா, இவர்கள் தீயை தின்றவர்கள் அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஊரில் கற்பின் கனலி கற்பின் கனலி அப்படின்னு சொல்கிறான்ல, அப்படி நெருப்பு மாதிரி சீதையை வந்து நெருப்பில் இறக்கினான் ராமன். சீதையை நெருப்பில் இறக்கின போது நெருப்பு வந்து கும்பிட்டுக்கிட்டு ஓடி போயிடுச்சு. அப்போ அவள் எரியலை, எரியாததுனால அவள் கற்புக்கரசின்னு ராமன் கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சி சரி வா அப்படின்னு திரும்பவும் தன்னோட சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படின்னு ராமாயணத்தில். அப்போ தீ வந்து கற்பினுடைய உச்சத்தில் நிற்கிற கற்புக்கரசிகளை எல்லாம் சுடாது, அவர்களெல்லாம் தீயை அல்வா தின்பது போல தின்று தெய்வமாகி விடுவார்கள் அப்படின்னு இவன் இதை கதையாக ஆக்குறான். நம்மளும் ஓ அப்படின்னு வாயை பிளந்துக்கிட்டு இதை கேட்டுக்கிட்டு இருக்கான். ராஜாராம் மோகன் ராய்ங்கிற ஒரே ஒரு ஆள் தான் அந்த காலத்தில் வந்து இவர்கள் தீயை தின்றவர்கள் இல்லை, இவர்கள் தீயினால் தின்னப்பட்டவர்கள் அப்படின்னு அந்த சொல்லாடலை மாத்துறாரு. வெள்ளக்காரன் என்ன நினைக்கிறான், இவங்க ஏதோ ஒரு பெரிய சடங்கு செய்கிறாங்க, இது இவர்களுடைய மத நம்பிக்கை, இதுக்குள்ளே நம்ம தலையிட்டோம்னா நம்ம சுரண்டுறதை இவன் நிப்பாட்டிடுவான், அதனால் நம்ம வாட்டுக்கு நம்ம சுரண்டுவோம், இவங்க என்னத்தையாவது காட்டும் பிராண்டித்தனமாக செஞ்சுட்டு போட்டோம், நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு அவன் பாட்டுக்கு பேசாமல் இருக்கான். ராஜாராம் மோகன் ராய் தான் அந்த சொல்லாடலை மாத்துறாரு. உயிரோடு எரிக்கப்படும் இந்து விதவைகள் அப்படின்னு அவர் சொல்கிறார். உயிரோடு எரிக்கப்படும் இந்து விதவைகள் அப்படின்னு சொல்லப்படும் போது தான் அந்த செயலினுடைய தீவிரம் என்ன என்பது வெள்ளை அதிகாரிகளுக்கு உரைக்கிறது. அதுவரைக்கும் தீயை தின்றவர்கள் தீயை தின்றவர்கள்னா அவன் ஏதோ வாழைப்பழம் திங்கிற மாதிரி அதை நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் அப்படி இல்லை, உயிரோடு தீயில் எரிக்கப்பட்ட இந்து விதவைகள் அப்படின்னு ராஜாராம் மோகன் ராய் மாதிரியான ஒரு ஆள் சொல்லும்போது தான் இந்த சிக்கலினுடைய தீவிரத்தன்மை இவர்களுக்கு உரைக்கிறது. அப்போ இதுக்கு ஒரு ஒழுங்காற்று முறை ஒன்று கொண்டு வர்றான் வெள்ளக்காரங்காலத்தில், ஒரு ரெகுலேஷன் என்ன அப்படின்னா, அதற்கு பிராமணர்களை எல்லாம் கூப்பிட்டு வைதிகர்களெல்லாம் அழைத்து இதை என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு இதை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் ஒழுங்குபடுத்தணும், என்ன எல்லாரும் கண்டிக்கிறாங்க இதை அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும்போது அந்த வைதிக அற வல்லுநர்கள், ஏன்னா அறத்தை சொல்வதற்கு அவர்களுக்கு மட்டும்தான் அறிவு இருந்தது, அவர்கள் மட்டும்தான் சிந்தித்தார்கள், ஆகையினால் அவர்களுடைய அறிவு கனியிலிருந்து மட்டும்தான் அந்த அறம் பொத்துக்கொண்டு ஊற்றியது. ஆகையினால் அவர்கள் வந்து என்ன சொன்னார்கள் அப்படின்னா, நீங்கள் வந்து சதியில் இறங்குறேன்னு சொல்கிற பொண்ணு முதல்ல சதி செஞ்சுக்கிறதுக்கு ஒத்துக்கணும், என் புருஷன் செத்து போயிட்டான், இனிமேல் எனக்கு வாழ்க்கை இல்லை, நானும் சேர்ந்து அந்த தீயில் ஏறி செத்து போகிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு தானாக ஒப்புக்கொள்ளணும். ஒப்புக்கொண்டு அதுக்கு ஒரு உறுதி எடுக்கணும், நான் சாவேன் அப்படின்னு உறுதி எடுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, அந்த பொண்ணு வந்து கிறுக்காவோ அல்லது 3 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும் தாயாகவோ இருக்கக்கூடாது. ஏன்னா அது பால் குடிக்கிற பிள்ளை அம்மா செத்து போயிட்டா அந்த பிள்ளை என்ன பண்ணும், அப்போ அதுக்கு என்ன விதி விலக்கு, இந்த பிள்ளைய இன்னொருத்தர்கிட்ட ஒப்படைச்சி அவங்க பொறுப்பேற்றுக்கிட்டாங்கன்னா பால் குடிக்கிற பிள்ளை இருந்தாலும் இவன் சாகலாம், உன் பிள்ளைய நான் வளர்த்துக்கிறேம்மா அப்படின்னு அவன் தங்கச்சியோ அக்காவோ பொறுப்பெடுத்துக்கிறாங்க அப்படின்னா இவன் வந்து பால் குடிக்கிற பிள்ளை இருந்தாலும் சாகலாம். அந்த சாகிறேன்னு ஒத்துக்கிற பொண்ணுக்கு 16 வயசு நிரம்பியிருக்கணும். அப்போ 3 கண்டிஷன் தான், பால் குடிக்கிற பிள்ளை இருக்கக்கூடாது, அவள் வந்து தானே ஒத்துக்கணும் உடன்படணும், நீங்கள் யாரும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது கட்டாயப்படுத்தக்கூடாது, பிறகு அவள் வந்து 16 வயசு நிரம்பியவளாக இருக்க வேண்டும், 16 வயசு நிரம்பின பொண்ணாக இருந்தால் சாகலாம் அப்படின்னு இந்த வைதிக அறிஞர்கள்
ஒரு அறிக்கையை எழுதி கொடுக்கிறார்கள். அதன் அடிப்படையில் வெள்ளைக்காரர்கள் ஒரு ரெகுலேஷன், ஒரு ஒழுங்காற்று ஒன்றை கொண்டு வருகிறார்கள். இதை வந்து சரிபார்க்கறதுக்கு அந்த ஊர் இந்து இன்ஸ்பெக்டர், இந்து காவல் அதிகாரி போய் இதை சரிபார்க்கணும். 16 வயசுக்கு மேற்பட்ட பொண்ணா, 3 வயசுக்கு உட்பட்ட குழந்தை எதுவும் இல்லையா, அதை சாகிறதுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்குச்சா அப்படிங்கிறதெல்லாம் அந்த இந்து காவல் அதிகாரி சரிபார்த்து அவர் ஒரு அறிக்கை எழுதி தருவார். அந்த அறிக்கையை வெள்ளைக்கார அதிகாரி சரிபார்த்து விட்டு அவர் ஒரு உத்தரவு தருவார். இந்த பெண் இன்னாருடைய மனைவி, இவள் உடன்கட்டை ஏறுவதற்கு சம்மதித்திருக்கிறாள், அதற்கான அனுமதி வழங்கப்படுகிறது, அவள் சாகலாம் அப்படின்னு வெள்ளை நீதிபதி, அதற்கு மாவட்ட நீதிபதி அதற்கு அனுமதி தருவார். இப்படி நடக்கிற நடைமுறையில் ஒரு பொண்ணு, அதுக்கு 14 வயசு தான் ஆகுது, அந்த பொண்ணு வந்து உடன்கட்டை ஏறணும்னு சொல்லுது. சொன்னால் அந்த இந்து காவல் அதிகாரி போய் சரிபார்க்குறார். சரிபார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு 16 வயசு ஆகலை, 14 வயசு தான் ஆகுது, ஆகையினால் உடன்கட்டை ஏறுறதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படின்னு எழுதிடுறார். அதை கேட்டு அந்த வெள்ளைக்கார நீதிபதி உடன்கட்டை ஏறுவதற்கான அனுமதியை மறுத்து விடுகிறார். பொண்ணுன்னா வயசு அடையலை, உரிய வயசே அடையலை, ஆகினால் இது சாகிறதுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ அந்த பொணத்தை தூக்கிட்டு சொந்தக்காரங்கெல்லாம் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு மாவட்டம் விட்டு மாவட்டம் வந்துட்டாங்க. அந்த மாவட்டத்தில் அனுமதி கொடுக்கல, இந்த மாவட்டத்தில் அனுமதி கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம்னு இந்த மாவட்டத்துக்கு வந்துட்டான். வந்து பொணத்தை வச்சுக்கிட்டு இந்த மாவட்டத்து போலீஸ் அதிகாரிக்கும் அந்த ஜட்ஜுக்கும் ஓலை அனுப்புகிறாங்க, நாங்கள் சாகிறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு. இந்த மாவட்ட ஜட்ஜுக்கு அந்த மாவட்ட ஜட்ஜு ஓலை அனுப்பிச்சிட்றாரு, ஒத்துக்காத, அந்த பொண்ணுக்கு 14 வயசு தான் ஆகுது, நீ வந்து அறிக்கை கொடுக்காத. இந்த ஜட்ஜும், எப்பா நீங்கள் ஃப்ராடு பண்ணுறீங்க, 14 வயசு தான் ஆகுதான், பொண்ணுக்கு 16 வயசு ஆகலை, அதனால் சாகிறதுக்கு ஒத்துக்க முடியாது அப்படின்னு ஒன்றையும், இவங்க பொணத்தை தூக்கிட்டு போய் சுடுகாட்டில் வச்சுட்டு அப்படியே போட்டு அந்த பொண்ணையும் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு, பொண்ணு உண்ணாவிரதம் இருக்கு, பொண்ணு உண்ணாவிரதம் இருக்கு ஒன்றையும் இருந்த ஒன்றையும் இந்த லோக்கல் போலீஸ் அதிகாரி பயந்துட்டான். பயந்து, ஐயா அவங்க கலகம் பண்ணுறாங்க, பொணம் நாரிடும் போல இருக்கு, அந்த பொண்ணு வந்து பட்டினி கிடந்து அவலமாக செத்து போயிடும் போல இருக்கு, இந்த பழி வந்து இந்துக்களினுடைய விரோதம் உங்களை சும்மா விடாது, அதனால் நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் வந்து உத்தரவை மாற்றி கொடுத்துருங்க அப்படின்னா, இவர் உத்தரவை எப்படி மாற்றி கொடுக்குறது அப்படின்னு யோசிக்கிறார். வெறும் பயந்துடுறார் வெள்ளைக்கார நீதிபதி, உத்தரவை எப்படி மாற்றி கொடுக்குறது. அப்போ ஒரு வைதீக அறிஞர் அவரை கூப்பிட்றார். அறிஞரை கூப்பிட்டு, இப்படி இருக்குது நிலமை, அந்த பிள்ளைக்கு 16 வயசு ஆகலைங்கிறாங்க, 14 வயசு தான் ஆச்சுங்கிறாங்க, ஆனால் உத்தரவு கொடுக்கணும்னு கட்டாயப்படுத்துகிறாங்க, என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த வைதீக அறிஞர் ஆலோசனை சொல்கிறார். ஒரு பொண்ணு பெரிய பொண்ணாகுதுங்கிறதுக்கு என்ன அடையாளம், அவள் வயசுக்கு வந்துட்டாளாங்கிறது தான். இந்த பொண்ணு வயசுக்கு வந்துட்டாளா, ஆமாம் வயசுக்கு வந்துட்டாள், அப்போ பெரிய பொண்ணு தானே, அப்போ சாகலாம். 16 வயசுங்கிறது எதுக்கு வச்சோம், ஒரு பொண்ணு ருதுவாகிறதுக்கு வயசுக்கு வர்றதுக்கு அதிகபட்ச வயசு 16, அதனால் பெரிய பொண்ணாகிறது தான் அதில் இருக்கிற முக்கியமான அம்சமே தவிர 16, 14, 12, 8 விஷயமே இல்லை, வயசுக்கு வந்துட்டான்னா தூக்கலாங்க, நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னா அதை எழுதி கொடுங்கிறார். இப்படி இவங்க எழுதி கொடுக்குற அறிக்கைகளுக்கு பேருக்கு வெவஸ்தை, ஒரு வெவஸ்தகட்ட வேலைக்கு வெவஸ்தை அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க, வியவஸ்தை வெவஸ்தா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இவன் எழுதி கொடுக்குற அறிக்கைகளின் பேரில் தான் வெள்ளைக்கார நீதிபதிகள் இந்து தர்மம் சார்ந்த விஷயங்களிலெல்லாம் தீர்ப்புகள் வழங்கினார்கள். இது யாருடைய அறம்? இப்போ பிரச்சனை என்னென்னா, இந்த வெள்ளைக்கார பயலுக்கு அறிவு இருக்குது, அந்த அறிவை பயன்படுத்தி இதில் எது சரியானதுன்னு இவனே யோசிச்சிருந்தான்னா இதில் சரியானது எதுங்கிறத தீர்ப்பாக இவனே கொடுத்துருக்க முடியும். அந்த மாவட்டத்துக்காரனுக்கு அறிய தெரிஞ்சில்ல, அவனுக்கு அந்த அறிவை பயன்படுத்த தெரிஞ்சில்ல, இவனுக்கு ஏன் பயன்படுத்த தெரியல, பயந்துட்டான். பயந்தோடனே ஒரு அறிஞரை கூப்பிட்டான். அறிஞர் வந்து அவர் குண்டக்க முண்டக்க எதையோ யோசனையை சொன்னார். சொன்னோடனே இவன் அதன் அடிப்படையில் அவர் சொன்னதை ஆதாரமாக வச்சு சாகலாம் அப்படின்னு உத்தரவு கொடுத்தான். இந்த பொண்ணு உடன்கட்டை ஏறி செத்து போச்சு. இது ஒரு அறிஞர் அறத்தை செயல்படுத்துவதற்கு அறிவை பயன்படுத்தாமல் வைதீக அறிஞர்களினுடைய யோசனையை கேட்டு செயல்பட்ட ஒரு அறிஞர், ஒரு வெள்ளைக்கார நீதிபதி எப்படி செயல்படுவான் அப்படிங்கிறதுக்கான அடையாளம். இன்னொரு உதாரணமும் சொல்கிறேன். அதே வங்காளத்தில் ஒரு மனைவி வந்து, நான் உடன்கட்டை ஏறுவதற்கு அனுமதி தர வேண்டும் அப்படின்னு அனுமதி கேட்குறாள். என்னம்மா அப்படின்னா, அது புருஷன் வந்து எங்கேயோ வெளியூருக்கு போனான், வெளியூருக்கு போன இடத்துல செத்து போயிட்டான்னு தகவல் வருது. அதனால் இந்த அம்மா வந்து, நானும் இனிமேல் வாழ்கிறதுல பொருள் இல்லை, நானும் உடன்கட்டை ஏறுறேன் அப்படின்னு சொல்லுது, அனுமதி கேட்டு வருது.
அந்த அம்மாவுக்கு ரெண்டு பிள்ளைகள்லாம் இருக்குது, அது வயசு கூடுதல் தான். அதனால் அந்த 16 வயசு சிக்கல் இந்த அம்மாவுக்கு கிடையாது. அது மூத்த அம்மா தான், அது ஒரு 30 வயசு இருக்கலாம் இல்லை ஒரு 25 வயசு இருக்கலாம். பேர் கீர் என்னன்னு தெரியல. நான் சாகணும்னு கேட்குது. இந்த வெள்ளக்கார நீதிபதி இதை சாக விடக்கூடாதுன்னு தீர்மானிச்சிட்டான். இது என்னடா சதி சதின்னு சொல்லிட்டு பொம்பளைகளை பூரா தீயில் ஏற்றி கொளுத்திக்கிட்டு இது அயோக்கியத்தனமாக இருக்குது, ஆகையினால் இதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது. ஆனால் நான் அனுமதி கொடுக்க மாட்டேன்னு மொட்டையாக அவன் சொல்ல முடியாது. நீ என் தர்மப்படி கொடுப்பா. அதனால் அவன் என்ன யோசிச்சான்னா, குதர்க்கமாக ஒரு விஷயம் யோசிக்கிறான். சதி அப்படிங்கிற உடன்கட்டையை ஏறுறதுக்கு 4 சாதிக்கு தான் அனுமதி இருக்குது. 4 சுத்த ஜாதி. 4 சுத்த ஜாதிங்கிறது என்ன? பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர். 4 பேர் தான் சுத்த ஜாதி. இந்த 4 சுத்த ஜாதிக்கு மட்டும்தான் உடன்கட்டை ஏறுவதற்கான அனுமதி இருக்கிறது, மற்ற ஜாதிகளுக்கு கிடையாது. இப்போ அனுமதி கேட்குற பொண்ணு வைத் அப்படிங்கிற வைத்தியர் ஜாதியைச் சேர்ந்த பெண்ணு. இவ வந்து பிராமணரும் இல்லை, சத்திரியரும் இல்லை, வைசியரும் இல்லை, சூத்திரரும் இல்லை, சுத்த ஜாதியில் பிறக்கலை, கலப்பு ஜாதியில் பிறந்திருக்கா. கலப்பு ஜாதியில் பிறந்தவங்களுக்கு உடன்கட்டை ஏறுவதற்கு அனுமதி கிடையாது, சாஸ்திரப்படி அனுமதி கிடையாது, டினைடு, மறுக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துட்டான். சரி, நல்லதாக போச்சு, புண்ணியமாக ஏதோ நல்ல யோசனை செஞ்சான் அப்படின்னு விடணும்ல. இந்த சாதிக்கார பயல்கள்லாம் விடலை. டேய், நாங்கள் கலப்பு சாதியா? உனக்கு தெரியுமா எங்கள் சாதியை பற்றி? நாங்கள் யாருன்னு தெரியுமா? நாங்கள் சூத்திர ஜாதியினுடைய உப பிரிவு. அப்போ 4 சுத்த ஜாதிக்குள்ளே நாங்கள் முக்கியமானவங்க, எங்களை எப்படா நீங்கள் கலப்பு சாதின்னு சொல்லலாம், எங்கள் சாதியை அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு எல்லா பேரும் கிளம்பிட்டான். கிளம்பி மறுபடியும் வெள்ளக்கார நீதிபதிக்கு நெருக்கடி வந்துருச்சு. நெருக்கடி வந்தால் அவர் மறுகிறார், என்ன சொல்லி இதை தடுக்கிறது அப்படின்னா. பிராமண அறிஞர்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட கேட்கணும்ல, ஏன்னா அவன் தானே விவஸ்தை என்ன அப்படின்னு சொல்லுவான். அதனால் அவன்கிட்ட கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, காசை வாங்கிட்டு, ஆமாங்க, அவங்களும் சுத்த ஜாதி தான், சூத்திரர்களினுடைய உப பிரிவு அப்படின்னு எழுதி கொடுத்துட்டான். அப்போ இவங்க நோக்கத்துக்கு எதை வேணாலும் மாற்றலாம். இவன் காசு கொடுத்தான்னா அவன் சூத்திர ஜாதியினுடைய உபஜாதி, காசு கொடுக்கலைன்னா கலப்பு ஜாதி, தாழ்த்தப்பட்டவன், என்ன வேணாலும் சொல்லுவான். ஏன்னா சாஸ்திரம் அவனுடையது, அவன் யோசித்தது. அதுக்குள்ளே என்ன இருக்குது என்ன இல்லைங்கிறது நமக்கு தெரியாது. நமக்கு அந்த மொழி தெரியாது, நமக்கு அந்த நடைமுறைகள் தெரியாது, நமக்கு அந்த மாதிரியான சமூக அமைப்பே கிடையாது. ஆகையினால அவன் என்னெல்லாம் சொல்கிறானோ அதெல்லாம் ஓ ஆமாம் அப்படித்தான் போல இருக்குது, உண்மைதான் போல இருக்குது அப்படின்னு நம்புகிற நிலமையில தான் நம்மளை வச்சுருக்கான். அதனால் நம்மளும் அந்த அறிவை பயன்படுத்துறது இல்லை. எதுக்குங்க நமக்கு சிரமமாக இருக்குது, அவர் நல்லா யோசிக்கிறாரு, அவர் 4 விஷயம் நல்லா சொல்கிறாரு, சொல்லிட்டு போட்டோம் விடுங்க, நம்ம பாட்டு கேட்டு வேலையை பார்த்துட்டு போவோம் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம்னா அவன் நோக்கத்துக்கு கருத்து சொல்லுவான். காசை வாங்கிட்டு வைத்திய ஜாதி என்கிற ஜாதி, 4 சுத்த ஜாதிகளில் 4வது ஜாதி ஆகிய சூத்திர ஜாதியினுடைய உபஜாதி, ஆகையினால கலப்பு ஜாதி இல்லை, அதுவும் சுத்த ஜாதி தான், அனுமதி கொடு அப்படின்னு அவன் வெள்ளக்காரனுக்கு வ்யவஸ்தை கொடுத்துட்டான். கொடுத்தா வெள்ளக்காரனுக்கு மறுபடியும் சம்மதம் இல்லை, இதை காலி பண்ணிடணும் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். என்ன சொல்கிறது, சட்டப்படி இந்த இந்து தர்மப்படி அதுக்கு இடம் இல்லை, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ அவன் என்ன யோசிச்சான்னா, குதர்க்கமாக உன் புருஷன் செத்து போனது வெளியூரில், அவன் செத்தாங்கிறதுக்கு என்ன ஆதாரம், அவன் பணம் கிடச்சிச்சா, பணத்தை நீங்கள் கொளுத்துனீங்களா, அவன் செத்தாங்கிறதுக்கு ஏதாவது உறுதி இருக்கா, இல்லை இல்லை. அப்போ அவன் செத்தானா இல்லையாங்கிறது தெரியாத நிலைமையில் நீ உடன்கட்டை ஏறுறதுக்கு என்னால் அனுமதி கொடுக்க முடியாதுன்ட்டான். அவன் செத்தானா இல்லையான், அவன் செத்தா தானே நீ உடன்கட்டை ஏறலாம், அவன் செத்தானா இல்லையானே தெரியலை. அப்புறம் எதுக்கு உனக்கு உடன்கட்டை ஏறுறதுக்கு அனுமதி கொடுக்கறது? இப்படி இந்த வழக்கு இழுபட்டுக்கிட்டே கிடந்துச்சுல ரொம்ப நாள். உடன்கட்டை ஏறுறதுல ஒரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, அந்த மனைவி வந்து உடன்கட்டை ஏறுவேன் அப்படின்னு உறுதி எடுத்ததுலேருந்து உண்ணாவிரதம் இருக்கணும். உண்ணாவிரதம் இருந்து உடன்கட்டை ஏறினதோட முடிஞ்சிடணும் அப்படியே, அதான் கணக்கு. இந்த அம்மா உறுதி எடுத்துகிட்டு உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சிருச்சு, கேஸ் இழு இழுன்னு இழுத்துக்கிட்டே கிடக்கு. இழுத்து கடைசியில் ஒரு வாரம் 10 நாளைக்கு மாறி மாறி இங்கேயும் அங்கேயும் பேசி பேசி வர்றதுக்குள்ளேயும் அந்த அம்மாவுக்கு பசி தாங்க முடியாமல் அது அள்ளி சாப்பிட்ருச்சு. சாப்பிட்ருச்சுன்னா அந்த உறுதி முறிஞ்சு போயிடுது. ஏன்னா நான் சாப்பிடாமல் உறுதி எடுத்திருக்கேன், சாகாமல் நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு. இப்போ எனக்கு அந்த உறுதி முறிஞ்சு போச்சு. முறிஞ்சு போனதுனால அந்த கேஸு நல் அண்ட் வாய்ட் ஆயிடுச்சு, ஒன்றுமில்லாத கேஸாக அது ஆயிடுச்சு. ஒரு வெள்ளக்கார நீதிபதி ஒரு அறத்தை செய்கிறதுக்காக தன்னுடைய அறிவை கொண்டு இப்படியும் அப்படியுமா பெரட்டி பெரட்டி யோசித்ததனுடைய விளைவு ஒரு உயிர்கொலை தடுக்கப்படுகிறது. வெள்ளக்கார நீதிபதி, நான் சட்டப்படி தான் செய்வேன், தர்மப்படி தான் செய்வேன், 4-1 கவுண்டரை க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்னா கெடுபடியாக பகவத்கீதை சொன்ன அறத்தையாக அவன் கடைப்பிடிச்சான்.
இழுத்து இழுத்து பார்ப்போம், இதை எப்படியாவது சரி பண்ண பார்ப்போம். ஒரு உயிரை காப்பாற்றுவது தான் முக்கியமானதே தவிர என்னுடைய கடமையை பேப்பரில் எழுதியிருக்கிறது மாதிரி நான் அப்படியே செய்வேங்கிறது ஒன்றும் முக்கியம் இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு அவன் வர்றான் இல்லையா. அதுதானே அறம், புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறத செய்கிறதும் அவன் மேலே இருக்கிறவன் இதுதான் வெவஸ்தை அப்படின்னு சொல்கிறத செய்கிறதுமா அறம். அப்போ நம்ம எந்த இடத்துல மாட்டிக்கிறோம் அப்படின்னா நம்ம யோசிக்காமல் இருக்கிற இடத்துல தான் நம்ம மாட்டிக்கிறோம். இதில் ஏகப்பட்ட கூத்துகள் நடந்திருக்கு. இந்த நாலு சுத்த ஜாதிக்கு தான் அனுமதின்னு சொல்லிட்டான்ல, உடனே இருக்கிறவன் பூரா சூத்திர ஜாதிகள் பூரா என்ன ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த கலப்பில் வந்தவன் பூரா நம்மளை கீழ்ச்சாதி கீழ்ச்சாதின்னு சொல்கிறான். நம்மளும் போய் உடன்கட்டை ஏறினோம்னா நம்மளையும் சுத்த ஜாதியில் சேர்த்துருவான். அப்போ நம்ம ஜாதி மேலே போகணும்னா நம்ம பொம்பளைகளையெல்லாம் உடன்கட்டையில் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி இந்த முட்டாப்பயல்கள்லாம் சாதியை தன்னுடைய சாதியை மேல் சாதி ஆக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய சாதியில் பிறந்த பொம்பளைகளையெல்லாம் உடன்கட்டை ஏற்றுறான். அதுக்கு தடை யாரு? வைதிக பிராமணர். ஏன்னா அவர் தானே எல்லாத்திற்கும் உரிமை உடையவர், அவர் தானே கடிதம் கொடுக்கணும் இவன் சுத்த ஜாதி தான் அப்படின்னு. அப்போ அவரை கவனிக்கிற விதத்தில் கவனிச்சா அவர் கடிதம் கொடுத்துருவார். கடிதம் கொடுத்தாருனா இவன் சுத்த ஜாதி ஆயிடுவான். சுத்த ஜாதி ஆனான்னா இவன் உடன்கட்டை ஏறுவான். உடன்கட்டை ஏறுனா அவன் சாதி பொண்ணு சதி மாதாவாயிரும், தெய்வமாயிரும். தெய்வம் ஆணுச்சுன்னா அந்த சாதி மேல்நிலை சாதி ஆயிரும். சாதிகள் மேல்நிலையாக்கம் பெறுவதற்கு இந்த சதி அப்படிங்கிற ஒரு சதித்தனமான வேலையை இந்த சாதிகளெல்லாம் கடைபிடிச்சிருக்காங்க. ஒரு வயலுக்கும் அறிவு கிடையாது. இன்னஞ்சில கூத்துகள்லாம் நடந்திருக்கு. பொம்பளையை அடித்த கூத்து, அதாவது ஒரு பொம்பளை வந்து புருஷன் செத்து போயிட்டான், சுற்றி இருக்கிற சொந்தக்காரெல்லாம் நீ வந்து உடன்கட்டை ஏறினீனா தான் நீ தெய்வமாவ, நீ உடன்கட்டை ஏறு அப்படின்னு பிடிச்சி பிடிச்சி தள்ளுறாங்க. இவன் என்ன பண்ணால் தன்னுடைய சக்களத்தியை கிளப்பி விட்டு, நீ தெய்வமானா உனக்கு ரொம்ப சிறப்பு, அதனால் நீ தெய்வமாகு, நீ தான் என்னை விட நல்லவ, அதனால் நீ தெய்வமாகு அப்படின்னு சொல்லி அவளை ஏற்றி விட்டு அவளை உடன்கட்டை ஏற்றிட்டு இவ தப்பிச்சிட்டான். இப்படி ஒன்று நடந்துச்சா. இன்னொரு கதை ஒன்று இருக்குது. அந்த ஆளுக்கும் செத்து போனவனுக்கு ரெண்டு மூணு பொண்டாட்டி. அப்போ அவன் வந்து செத்து போயிட்டான், உடன்கட்டை ஏறணும்னு சொந்தக்காரன் பூரா நெருக்கடி பண்ணுறான். அப்போ அந்த சக்களத்தி வந்து என்ன பண்ணால், நான் ஏறுறேன் அப்படின்னு உள்ளுக்குள்ளே வந்துட்டான். இப்போ பொண்டாட்டிக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அவன் என்ன சொன்னான், ஏண்டி அந்த ஆள் இங்கே இருக்கும்போதும் நீ தான் அந்த ஆள் கூட இருந்த, செத்து போனதுக்கு பிறகு நீ தான் அங்கே போய் இருப்பேன்னா என்ன அர்த்தம், அப்போ நான் எதுக்கு தான் இருக்கேன், இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத, இங்கே நீ இருந்துட்ட அங்கே நான் தான் இருப்பேன், அதனால் உடன்கட்டை நான் தான் ஏறுவேன் அப்படின்னு இவ ஏறிட்டான். கிறுக்கு, அறிவு கிடையாது. அப்போ நீங்கள் அறம் செய்யணும்னா அறிவு வேணும். நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியணும்னா உங்களுக்கு அறிவு வேணும். அறிவு இருக்குது நமக்கு, நம்ம அதை எதுக்கு பயன்படுத்தணும்னு நினைக்கிறோம். நமக்காக தான் இன்னொருத்தன் யோசிக்கிறானே, யோசிக்கட்டும் யோசிக்கட்டும்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா, நீங்கள் வந்து மக்களாட்சி கூட நீங்கள் யோசிக்கிறது தான். நீங்கள் யோசிக்கிறதும் நம்முடைய உறுப்பினர்கள் வழியாக அதை செயல்படுத்துறதும் தானே. அவங்க யோசிச்சுக்குவாங்க, அவங்க யோசிச்சுக்குவாங்க, அவங்க ஏதாவது சட்டம் போடுவாங்க, நம்ம பேசாமல் இருப்போம், பேசாமல் இருப்போம்னா என்னென்னமோ சட்டமெல்லாம் நம்ம மண்டை மேலே வந்து உட்காந்துக்கும். அதனால் எல்லா இடத்துலையுமே யோசிக்கிறதற்கான கட்டாயம், அறிவை பயன்படுத்துவதற்கான கட்டாயம், அதன் வழியாக சரியானவற்றை செய்வதற்கான கட்டாயம் நம் எல்லார் மேலும் இருக்கிறது. ஆனால் நம்ம அதை பயன்படுத்த மாட்டேங்கிறோம். இந்த உடன்கட்டை பழக்கம் பாருங்கள், ஒரு தப்பான கருத்தை ஒருத்தன் மண்டையில் ஏற்றிட்டான்னா அதை திரும்பவும் காலி பண்ணி மாற்றுறதுக்கு எவ்வளோ காலம் ஆகுதுங்கிறதுக்கு இது ஒரு சரியான உதாரணம். 1789 வெள்ளக்காரன் வந்து இதை கண்டிக்கிறான். சில வெள்ளை அதிகாரிகள் வந்து இந்த உடன்கட்டை பழக்கம் ரொம்ப தப்பாக இருக்குங்க, ஒரு உசுரை எப்படிங்க கொல்றது, இது சரியில்லைங்கன்னு சொல்கிறான். சில பாதிரியார்களும் சொல்கிறான், எங்கள் உயிர் மேலே அன்பு வேண்டாமா, இது சரியில்லை, இதை நிறுத்துங்க அப்படிங்கிறான். எப்போ? 1789. ஆனால் பெருசாக ஒன்றும் நடவடிக்கை எதுவும் வரல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தம் அதிகமாகும்போது சூத்திர ஜாதிகளெல்லாம் உள்ளே சேர்ந்ததுக்கு பிறகு மேல் ஜாதியில் சாகிற பெண்களினுடைய எண்ணிக்கை கம்மியாகவும் சூத்திர ஜாதியில் சாகிற பெண்களினுடைய எண்ணிக்கை மிகவும் அதிகமாகவும் ஆகிவிடுகிறது. ஒரே ஆண்டில் 700 பெண்கள் உடன்கட்டை ஏறுகிறார்கள். ரொம்ப அதிகமாக நடக்குதுன்னொடனே வெள்ளக்காரனுக்கு கொஞ்சம் தயக்கம் வந்துருச்சு. அப்போ இதுக்கு என்னங்க செய்யலாம் அப்படின்னு வைதிக அறிஞர்களை கூப்பிட்டு ஆலோசனை கேட்கும்போது தான் அந்த ரெகுலேஷனுக்கான, அதாவது 3 உட்பட்ட குழந்தை இருக்கக்கூடாது, 16 நிரம்பி இருக்கணும், அவள் வந்து நான் சாகிறதுக்கு தயார் அப்படின்னு சபதம் எடுக்கணும், இந்த ரெகுலேஷன் அப்போ தான் வருது. அது 1812. அதற்கு பிறகு ராஜாராம் மோகன் ராய் இதை கையில் எடுத்து தீவிரமான விவாதமாக வங்க அறிவு சமூகத்தில் இதை வளர்த்தெடுத்து இது விவாதமாகி கருத்து மாற்றங்களை உருவாக்கி, பிறகு பெண்டிங் பிரபு அப்படிங்கிற ஒரு ஆள் அவன் வந்து தான் இதை தடை செய்கிறான். இதை தடை செய்யும் போது ஆண்டு 1829, 40 வருஷம் ஆகுது.
ஒரு தப்பான பழக்கத்தை, ஒரு அயோக்கியத்தனமான பழக்கத்தை, ஒரு உயிர்கொலை செய்கிற பழக்கத்தை அறம்னு சொல்லி நம்ம தலைமையில் ஏற்றி விட்டான்னா, இதை இல்லைன்னு சொல்லி மறுபடியும் நிறுவி இதை தடை செஞ்சு முற்றாக நிறுத்துவதற்கு 40 வருஷம் ஆகுது. இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம ஒரு தடவை அனுமதிச்சிட்டோம்னா, நம்ம 40 வருஷம் போராடினோம்னா, 40 வருஷம் நாம் போராடினேன்னா என் காலம் முடிஞ்சு போயிடும். அப்புறம் என் காலத்தில் ஒரு கோளாறான பழக்கம் உள்ளுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், அப்புறம் அதுக்கடுத்த 40 வருஷம் என் மக காலம் போயிடும். இப்படியே ஒவ்வொரு காலத்துலேயும் தப்பான பழக்கங்களை எதிர்த்து போராடி போராடி 40 ஆண்டுகளை வீணாக்கி கொண்டே இருந்தால் நாம் செய்கிற காரியங்களை எப்போது செய்வது? அப்போ இந்த கோளாறுகளை எல்லாம் உள்ளே விடாமல் இருக்கணும்னா யோசனையோட காரியம் செய்யணும். ரெண்டாவது, அறம்ங்கிறது நான் சொல்கிறேன் நீ செய் அப்படின்னு சொல்கிறது இல்லை. இங்கே தலைப்பே அறம் செய் அப்படின்னு வச்சுருக்காங்கல்ல, அப்படி கட்டளை போடுறதில்ல. அறம் செய்யணும்னு நான் எப்படி உங்களை பார்த்து கட்டளையிட முடியும்? நீங்களாத்தான் செய்யணும், தானாகத்தான் செய்யணும். அதனால தான் அறம் செய்ய விரும்பு. நீ விரும்புகிறத செய், உத்தரவெல்லாம் யாரும் போட முடியாது. அந்த புத்தகத்தில் இருக்குது, கிருஷ்ண பகமாத்மா பரமாத்மா வந்து சொல்லியிருக்காரு, வைதிக அறிஞர் வியவஸ்தை கொடுத்துருக்காரு, ஆகையினால நீ இதையெல்லாம் இப்படி தான் செஞ்சாகணும் அப்படின்னெல்லாம் யாரும் கட்டளையெல்லாம் போட முடியாது. அது நீங்களாக விரும்பி செய்ய வேண்டியது, நீங்களாக அறிந்து செய்ய வேண்டியது. இது கடவுள் விதித்த விதி அப்படின்னுலாம் யாரும் சொல்ல முடியாது. இங்கே கடவுளையெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான் அப்படின்னு தூக்கி போட்டுருவான். ஓரில் நெய்தல் கரங்க, ஓரில் இருந்தன் முழவின் பாணி ததும்ப, புணர்ந்தோர் பூவணி அணிய, பிரிந்தோர் மங்களம் இழப்ப அப்படின்னு ஒரு புறநானூற்று பாட்டு இருக்கு. படைத்தோன் மன்றவ பண்பிலாளன் அப்படின்னு கெடுக அப்படின்னு அந்த பாட்டு வரும். ஒரு இடத்துல ஒருத்தன் செத்து போயிட்டான், ஒரு இடத்துல கல்யாணம் நடக்குது. ஒரு இடம் இழவு வீடு, ஒரு இடம் கல்யாண வீடு. இழவு வீட்டில் பூவை எடுக்கிறாங்க, வளையலை உடைக்கிறாங்க, பொட்டை அழிக்கிறாங்க, தாலியை கழட்டுறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் கல்யாண வீட்டில் பூவை வைக்கிறான், பொட்டை வைக்கிறான், தாலியை கட்டுறான், மங்களப்படுத்துகிறான். இங்கே வந்து பறை அடிக்குது, அங்கே தவில் முழங்குது. என்னடா, நல்லது நடக்குது, கெட்டது நடக்குது, ஒரே இடத்துல நடக்குது, என்ன எல்லாமே இப்படி தான் நடக்கும், இதையெல்லாம் ஏன்டா இப்படி நடக்குதுன்னா, இதெல்லாம் இதுக்கெல்லாம் படைச்சவன் தான் காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த படைச்சவன் நாசமாக போட்டும்டா அப்படின்னு ஒரு தமிழ் புலவன் சொல்கிறான். அப்போ கடவுளை தூக்கி போடுறதெல்லாம் இங்கே ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. ரொம்ப எளிதாக கடவுளை நகர்த்தி வச்சுட்டு, தம்பி தள்ளி உட்காரு, நாங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் நிறையா இருக்குது, நாங்கள் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு கடவுளை நகர்த்தி வைக்கிறது ஒரு பெரிய காரியம் இங்கே கிடையாது. இது இங்கே செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த கடவுள் மறுப்பை புதிதாக சென்ற நூற்றாண்டில் தான் தொடங்கினார்கள், அல்லது இந்த நூற்றாண்டில் தான் தொடங்கினார்கள் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இது காலங்காலமாக இந்த வினைகள் நிகழ்த்தப்படுவதும் இதற்கான எதிர்வினைகள் நிகழ்த்தப்படுவதும் எப்போதும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்திருக்கிறது. அப்போ தமிழ் சமூகம் திரும்ப திரும்ப இந்த அறத்தை நோக்கி செலுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு. நீங்கள் எனக்கு ஏங்க இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னா, அதெல்லாம் நீ செஞ்ச பாவம், நீ செஞ்ச புண்ணியம், இதெல்லாம் நீ செஞ்ச வினை, உன் கர்மம், இதுதான் நீ செஞ்ச அறம், அதனுடைய விளைவைத்தான் நீ இப்போது அனுபவிக்கிறாய் அப்படின்னு தானே சொல்கிறான். நீங்கள் போன ஜென்மத்தில் பண்ண பாவம் தாண்டா நீ இப்போ அனுபவிக்கிற அப்படின்னு தானே சொல்கிறான். இதை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறான்ல அப்படின்னு சொல்கிறவனை பார்த்து சொல்கிறாரு திருவள்ளுவர், அறத்தாறு இது வேணா வேண்டா. டே, இதுதான் அறத்தினுடைய வழின்னு எங்கிட்ட சொல்கிற வேலையெல்லாம் வச்சுக்காது. அறம்னா என்னென்னு எனக்கு தெரியும். ஒருத்தன் சிவிகையில் உட்காந்து போகிறான், பல்லாக்கில் உட்காந்து போகிறான், மீதி 4 பேர் பல்லாக்கை தூக்கிக்கிட்டு போகிறாங்க. அவன் ஏன் சிவிகையில் உட்காந்துருக்கான், பல்லக்கில் உட்காந்துருக்கான், இவங்க 4 பேர் ஏன் தூக்கிட்டு போகிறாங்க, அவன் மகாராஜா மாதிரி உட்காந்துருக்கான், இவங்க கூலிக்காரங்க மாதிரி தூக்கிட்டு போகிறாங்க, ஏன் இப்படி நடக்குது, இந்த ஏற்றத்தாழ்வு ஏன் இப்படி நடக்குதுன்னா, அவன் போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணவன்டா, இவங்க போன ஜென்மத்தில் பாவம் பண்ணவங்கடா, அதனால தான்டா இப்படி நடக்குது அப்படின்னு எங்கிட்ட சொல்லாத. இதுதான் அறத்தினுடைய விளைவு அப்படின்னு எங்கிட்ட சொல்லாத. இதுக்கு காரணங்கள் வேறு, அதை யோசிப்போம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ நம்ம அந்த மனு தர்ம சாஸ்திரம், மற்ற தர்மசாஸ்திரங்கள், நூல்கள் இவற்றையெல்லாம் புறக்கணிக்கிறோம், திருக்குறளை மட்டும் ஏற்றுக்குவோமா அப்படின்னா, திருக்குறளையும் ஏற்றுக்க வேண்டாம். திருக்குறள் ஏற்றுக்க சொல்லலை. திரும்ப திரும்ப நினைக்கப்படும், யோசிங்க, சிந்திங்க, எண்ணுங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஆகையினால் நமக்கு 2 மரபுகள் இருக்குது. தொடங்க நேரத்துக்கு வர்றேன், 2 மரபுகள் இருக்குது. அறிவு மரபு ஒன்று, அறமரபு ஒன்று. அறிவு மரபுங்கிறது சிந்திக்கிற மரபு, அறமரபுங்கிறது செய்கிற மரபு, செயல்கள் ஆற்றுகிற மரபு. நம்ம அறிவு மரபை மட்டும்தான் தூக்கி தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கோம், பகுத்தறிவு மரபு அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம உண்மையில் யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அறமரபு தான். நீங்கள் அறத்தை சிந்திக்கிற
சரியானதை செய்கிறதுக்கு நீங்கள் முன் வரலைன்னா, அதற்கு துணையாக அறிவை பயன்படுத்தலைன்னா, நம்ம தலையில் மிளகா அரைக்கிற வேலை தொடர்ந்து நடக்கும். ஆகையினால கவனத்தோடு அறிவை செயல்படுத்தி அறத்தையும் செயல்படுத்துங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.